வீட்டு விலங்குகள் கனவில் வந்தால் என்ன பலன்? வீட்டு அடுப்பில் பூனை தூங்குவது போலவோ அல்லது பூனைக்குட்டி போட்டுள்ளது போலவோ கனவு காண்பது நல்லது இல்லைங்க. இது வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கனவு கண்டா இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கனவு கண்ட நாளில் இருந்து வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அமைதியாக போகிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பணம் வந்து குடுக்கல் வாங்கல் இருந்துச்சு அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருங்க. பணம் யாருக்காவது நீங்கள் வந்து வாங்கி தரீங்க, ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பூனை வந்து வளம் இருந்து இடமா செல்வது போல உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு அவசகுணம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போ இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நமக்கு இதுக்கான சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதே தாங்க, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். அதே மாதிரி எந்த செயலையும் வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்யக்கூடாது. ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் யோசித்து நிதானமாக வந்து செயல்படுறது ரொம்பவுமே வந்து நல்லதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாய் வந்து கனவில் வந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நாய் வந்து கனவில் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நாய் கனவில் வர்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொழில் பண்ணுறவராக இருந்தால் தொழிலில் நல்ல லாபம் ஈட்டுவீங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா உயர் பதவி, சம்பள உயர்வு, உயர் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்குங்க. அடுத்த கனவாக பார்த்தீங்கன்னா, நாய் படுத்திருக்கு இல்லைனா உட்காந்துருக்கிறது இல்லைனா வந்து குறைக்கிற மாதிரி, இந்த மாதிரியான கனவுகள் வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவுமே வந்து நல்ல கனவாக கெட்ட கனவான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்ல கனவு தான். இந்த மாதிரி ஒரு நாய் வந்து நம்ம கனவில் வருது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, நமக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. இருக்கிற நண்பர்கள் வந்து நமக்கு ரொம்ப உண்மையாகவும், அதே மாதிரி அவங்க எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காகவும், உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் தேவைப்பட்டதுன்னா அவங்க முன் வந்து செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இந்த சமயத்தில் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு உதவிகள் தேடி வரும். அடுத்த கனவாக பார்த்தீங்கன்னா, ஆடு நம்ம பார்த்து கத்தனா, இந்த மாதிரி வந்து ஒரு கனவு வருது. கனவில் ஒரு ஆடு வந்து கத்துது, அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன மாதிரி பலன் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு நல்லதாக கெட்டதானா, ரொம்ப வந்து நல்ல கனவு தாங்க. இப்படி கனவு கண்டால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் வந்து நல்ல செய்திகளை வந்து நம்ம கேட்போம், நல்ல விஷயங்கள் வந்து நம்ம காதுக்கு வரும். இப்போ ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாளாக வந்து வரன் பார்த்துட்ருக்கீங்கன்னா அது டக்குன்னு நல்ல முறையில் அமைஞ்சு வரன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏற்படுங்க. அடுத்த கனவாக பார்த்தீங்கன்னா, செம்மறி ஆட்டை வந்து கனவில் கண்டால் என்ன மாதிரியான பலன் அப்படின்னா, இப்போ ஆடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாடு, இந்த செம்மறி ஆடுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி செம்மறி ஆடு உங்கள் கனவில் வந்துச்சுன்னா இது வந்து நல்ல கனவாக கெட்ட கனவான்னு பார்த்தா ஒரு இல கனவு தாங்க. இந்த மாதிரி கனவு காண்றது ரொம்பவுமே நல்லது தான். இதனால செல்வம் அப்படிங்கிறது அதிகமாகும். நீங்கள் வந்து புதுசாக நகை வாங்கலாம், அல்லது புதுசாக இடம் வாங்கிறது, உங்களுக்கு வந்து நகை சேர்றது, நீங்கள் ஏதாவது நகை தொலைச்சிருந்தீங்க அப்படின்னா கூட அந்த நகைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால இந்த மாதிரி கனவு காண்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து நல்ல கனவுகள் தாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காளைகள் வந்து கனவில் வர்றது என்ன பலன் தரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது நல்ல கனவா கெட்ட கனவானா, இது வந்து நல்ல கனவு இல்லைங்க. இந்த மாதிரி காளை வந்து நம்ம கனவில் வர்றதுனால என்ன மாதிரி பலன் வரும் அப்படின்னா, இதனால் துன்பங்கள் வரும். என்ன மாதிரி துன்பங்கள் வரும் அப்படின்னா, நீங்கள் என்னதான் ஒரு இடத்துல வேலை செய்யும்போது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அங்கே தேவையில்லாத கெட்ட பேரை உங்களுக்கு வாங்கி தர மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். அதனால் கவனமாக இருங்க. சரி, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சமயத்தில் புதுசாக எந்த ஒரு விஷயமும் ஆரம்பிக்கக்கூடாது. யாரை பற்றி யாருக்கிட்டையும் குறை சொல்கிறது, நொண சொல்கிறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அமைதியாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க.
அதே மாதிரி வந்து காலை வந்து நம்ம துரத்துகிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா அது கெட்டதா அப்படின்னா அது வந்து நல்லது இல்லைங்க. இப்போது இந்த காலை துரத்துகிற மாதிரி நமக்கு கனவு வரும்போது மரண பயம் அப்படிங்கிறது ஏற்படும். மரண பயம் அப்படின்னா நமக்கு நான் எங்கே ஆக்சிடெண்ட் ஆகிறது அந்த மாதிரிங்கிறது கிடையாதுங்க. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணுற மாதிரி போய் நம்ம வந்து தப்பிச்சுடுவோம். அந்த சமயத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மரண பயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக நம்ம கடந்து வரதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதுதான் இதுக்கான அர்த்தம். அடுத்த கனவாக வந்து பார்த்திங்கன்னா பசு வந்து நம்ம கனவில் காண்றது வருது அப்படின்னா இது ஃபஸ்ட்டு நல்ல கனவா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லது. இதனால் நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து செல்வம் சேர்றது, பொருள் வந்து லாபம் வந்து அதிகரிக்கிறது, அதே மாதிரி பண வரவு, கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது, திருமண தடை இருந்துச்சுன்னா அந்த தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறது, சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்காங்கன்னா தொழில் வந்து விருத்தி அடைகிறது, இந்த மாதிரியான நல்லவங்கள்லாம் நடக்குங்க. இதுவே வந்து பசு மாடு வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு கனவு வந்தால் இதுக்கு என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ பசு மாடு உங்கள் வீட்டுக்குள்ளே வருது அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது நல்ல கனவாக கெட்ட கனவா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்ல கனவுங்க. இதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே வந்து செல்வ செழிப்போட மகிழ்ச்சியோட ஒரு ஒற்றுமையோட குடும்பம் வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நிறைவாக மனசுக்கு நிம்மதியாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான கனவு இப்போ நீங்கள் கண்ட கனவுகள் இந்த மாதிரி எதுவும் கனவு கண்டீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி கனவு கண்டது எவ்வளவுக்குள்ள பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நீங்கள் கண்ட கனவு எந்த நேரத்தில் கனவு கண்டால் எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது தேவைன்னா இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நமக்குடைய கனவு வந்து எத்தனை நாட்களுக்குள்ளே நடக்கும், எத்தனை வருடத்துக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறத நேரத்தை பொறுத்து அமையுங்க. அதாவது மாலை வந்து 6 மணியிலேருந்து ஒரு 8:30 அதாவது 8:30 மணிக்குள்ளே இரவு நீங்கள் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் காணக்கூடிய கனவு பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ளே நடக்குங்க. நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த 8:30 ஒரு 11:00 நீங்கள் காணக்கூடிய கனவானது 3 மாதத்துக்குள்ளே வந்து பழிச்சுடுங்க. அதே வந்து நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் அந்த 11:00 ஒரு 1:30 காணக்கூடிய கனவு பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்குள்ளே நடந்துடுங்க. அதே வந்து இந்த 1:00 விடிய கால ஒரு 3:30 அந்த டைமில் நீங்கள் காணக்கூடிய கனவு வந்து பார்த்திங்கன்னா 10 நாட்களுக்குள்ளே பழிச்சுடுங்க. அதே 3:30 6:00 கனவு வந்துச்சுன்னா அது உடனே பழிச்சிடுங்க. அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து கனவு சாஸ்திரம் வந்து கூறக்கூடியது. அதனால் நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம உங்களுடைய கனவுகளை என்கிட்ட செப்பரேட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி என்கிட்ட கேட்குறது, அதுக்கான டீட்டெயில் என்னங்கிறத இந்த வீடியோவுக்கு தொடர்ச்சியாக வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக வந்து கேட்குறதுக்கான டீட்டெயிலை பார்க்கணுன்னா இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய கனவு பலன்கள் சம்மந்தமான கேள்விகளை எங்கிட்ட டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு நீங்கள் குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் வரும், உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கனவு பலன்களை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.